அதாவது ரயில்வே தனியார் மயமக்கள் பொதுமக்கள் நலனுக்கு எதிரான சட்டம். 3 ரூபாயா இருந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இன்னைக்கு 50 ரூபாயா உருவெடுத்திருக்கு. அதாவது 200 ரூபா டிக்கெட் 400, 400 ரூபா டிக்கெட் 800 உருவெடுத்திருக்கு. ஏன் இந்த தனியார் மயமாக்கலின் தனி சிறப்பம்சம் பொதுமக்களே சிந்திங்க. இது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் பிரைவேடைசேஷன், விமான நிலையம் தனியார் மயமாக்கல், பொதுமக்கள் நலனுக்கு எதிரான சட்டம். 10,000 ரூபா டிக்கெட் 18,000 ரூபாயா மாறுது, 18,000 ரூபா டிக்கெட் 40,000 ரூபாயா மாறுது. என்ன கொடுமை, யோசிச்சு பாருங்க. இதுவும் பொதுமக்கள் நலனுக்கு எதிரான சட்டம். அடுத்தது 13வது சட்டம், எலக்ட்ரிசிட்டி போர்டு பிரைவேடைசேஷன், மின்சார வாரியம் தனியார் மயமாக்கல். ரொம்ப கொடுமையான விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டி பில்லும் பல மடங்காக உயரப்போகுது. அதுக்கான சட்டம் இதுவும், 145 கோடி இந்தியர்களுக்கும் எதிரான சட்டம். அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் தனியார் மயமாக்கல், இதுவும் பொதுமக்கள் நலனுக்கு எதிரான சட்டம். இந்த மாதிரி பொதுமக்கள் நலனுக்கு எதிரான 15 அராஜக சட்டங்களை கொண்டு வந்த கட்சி தான் இந்த பாசிச பாஜக. அப்படிப்பட்ட பாசிச பாஜகவை வேரறுப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. அதாவது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் 4 சட்டமன்றத்தில் ஜெயிக்க வச்ச அந்த கட்சி தொண்டர்களை பார்த்து கேள்வி கேழுப்புறேன், உங்களுக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை? அதாவது நீங்கள்லாம் எதுக்கு இருக்கீங்க? நம்ம நாட்டில் நமக்கு எதிராக, நம்ம பிள்ளைங்களுக்கு எதிராக, நம்ம திங்கிற சொத்தில் மண்ணள்ளி போடக்கூடிய சட்டங்களை சர்வாதிகார ஆட்சி மூலமாக ஒருத்தன் கொண்டு வரான், அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இது எவ்வளவு கேவலமாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள். 2021 இது எவ்வளவு பெரிய கொடுமை, இதை யோசிச்சு பாருங்கள். இந்த சட்டங்களெல்லாம் கணக்கில் கொண்டு, இந்த சட்டங்களெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உடனடியாக ரத்து செய்ய சொல்லி சட்டம் ஏற்றணும். அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேன் பில் ஃபார் பிஜேபி அப்படிங்கிற சட்டத்தை 8 கோடி தமிழர்களின் நலன் கருதி திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.